வெல்கம் டு அருசுவை விருந்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒப்போஸ் குக்கிங் மெத்தடில் சவ் சவ் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சவ் சவ்வை தோலை நீக்கிட்டு இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பு, ரெண்டு தக்காளி இப்படி பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. இது பாருங்கள், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கப்பு. மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. என்னோடய மிளகாய் காரம், அதனால் கொஞ்சமான எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தாங்க. இது நம்ம குழம்பு செய்கிறதுக்கான பொருட்கள் இவ்வளோ தான் தேவை. அடுத்தது நம்ம இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் அந்த அரை கப் கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சவ் சவ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இந்த குக்கரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். மொத்தமாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியாது, அதுக்காக கொஞ்சம் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். சவ் சவ் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வெங்காயம், தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். பூண்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான், நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு அடுத்ததுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் ஆட் பண்ணலை. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதுலேயே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு அரை கப் அளவு இருந்தால் போதும், இல்லை ஒரு கப்பு. உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா ஒரு கப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் தண்ணி, கடலைப்பருப்புலாம் வேகிறதுக்கு தண்ணி வேணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்துட்டு இந்த குக்கரில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நான் இன்க்ரீடியன்ஸ் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, சவ் சவ், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். சாம்பார் தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கடலைப்பருப்பு வேகாமல் போயிடும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்கும், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், காயும் கொலையலை கடலைப்பருப்பு கரெக்டாக வெந்துருச்சு. இப்போது அடுத்தது நம்ம தாளிக்கிறது தான். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுன்னும் கருவேப்பிலை. அடுத்தது 3-4 மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, வரமிளகாய். பாருங்க, அவ்வளோதான். இது நம்ம தாளிச்சோன்னே இதை எடுத்து நம்ம குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, இதெல்லாம் நல்லா தாளிச்சு விட்டாச்சு. இப்போது இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதை கிரேவியில் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது தாங்க ஒப்போஸ் குக்கிங் மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியும் கூட, நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ் கூட இது நீங்கள் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அருசுவை விருந்து.